அண்ணன் உள்பட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ்நாட்டை ஆண்ட 68 ஆண்டுகளாக ஆண்ட திராவிட கட்சிகள் மக்களுக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறது, பல போதனைகளை செய்திருக்கிறது என்று முழங்கிக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, எதெல்லாம் தவறு அதெல்லாம் அனுசரித்து போகிறக்கும், அதை சகிச்சுக்கிட்டு போகிறக்கும், அதுதான் சரின்னு ஏற்றுக்கிட்டு போகிறக்கும் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு சிக்னலில் மொதல் சிக்னலில் ஒரு காவல்துறை த காவலாளி ஒரு 10 ரூபா வாங்குவார். அடுத்த சிக்னலில் இன்னொரு 10 ரூபா வாங்குவார். அதுக்கு அடுத்த சிக்னலில் பார்த்தீங்கன்னா இவரே எடுத்து கொடுத்துருவார், இதுதான் சரி அப்படின்னு அவரே அதே மனநிலையில் வாழ ஆரம்பிச்சுருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லா பொருள் எந்த பொருள் வாங்கினாலும் ஒவ்வொரு பொருள்லையும் சில வரிகள் மறைமுகமாக இருக்கும், ஆனால் கல்வி வரி மட்டும் நேரடியாகவே இருக்கும். கல்வி வரியை அதில் ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் இலவசமாக கல்வி கொடுக்கணும், அது மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி. ஆனால் கல்வி வரியை வாங்கிக்கிட்டு இந்த அரசாங்கங்கள், இந்த 68 ஆண்டுகளாக நம்மளை ஆண்ட அரசுகள் தனியாக ஒரு கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்து நம்மள்கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக பல நாளாக பக்கத்து வீட்டுக்காரவங்க பஸ்ஸில் ஏற்றி பள்ளிக்கூட அனுப்புகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு பக்கத்து வீட்டு பொம்பளையாலே அந்த மாதிரி ஏன் பிள்ளையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது. அது மாதிரி ஆசைப்படும் போது கொத்தனாராக இருக்கிறவங்க, சித்தாளாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கடனை உடனே வாங்கி திருப்பி அதே வேனில் இவங்க கியூவில் நின்று ஏற்றி விடுறாங்க. இந்த மாதிரி கியூவில் நின்று ஏற்றி விடும்போது அந்த பிள்ளை 10வது கூட தாண்ட முடியல, அதுக்குள்ளே இவன் கடனாளி தற்கொலையே பண்ணிக்கிறான். அந்த மாதிரி நிலைமைக்கு நம்மளை ஆளாக்குனது அந்த திராவிட அரசு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெரும்போக்கு நிலம், வயல், வரப்பு, குளம், குட்டை எதில் கொள்ளையடிச்சு வச்சாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை தான் நமக்கு உருவாக்கியிருக்காங்க. கடந்த நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் சில இடங்களில் பண்ணுவோம், சில இடங்களில் போராட்டங்கள் பண்ணும்போது எங்களை கடந்து போகிற மக்கள் எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாத மாதிரியும், நாங்கள் ஏதோ வெட்டியாக இருக்க மாதிரியும், இந்த நாங்கள் வேற்றுக்கிரகத்துலேருந்து வந்த மாதிரி எங்களை உதாசனப்படுத்திட்டு போனாங்க. அப்படி போனவங்கெல்லாம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அலறி அடித்தாங்க, சாப்பாட்டுக்கே ரோட்டில் நாங்கள் என் கண்ணால் பார்த்தேன், பாவமாக இருந்தது. இதெல்லாம் நியாயம்னு படுத்தினது அந்த திராவிட அரசுகள். பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு காரணம் புழல் ஏரி அது இதுன்னு சொல்கிறாங்க, அது உடச்சி விட்டது அது வேறு விஷயம். ஆனால் மெயினான காரணமே இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் காரணம். அதிக குளமும் அதிக கோயில்களும் கொண்டது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். இந்த மாவட்டத்தில் இருந்த மொத்த குளத்தையும் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் எதுலாம் ஒத்துமையாக இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு குளத்தை விற்றதில் நீங்கள் போய் பாருங்கள், மொதல் பிளாட்டு ஏடிஎம்கேயாக இருக்கும், அடுத்த பிளாட்டு டிஎம்கேயாக இருக்கும், மாறி மாறி விற்றுருப்பாங்க. ஒரு 3 பிளாட்டு தள்ளி ஒரு விடுதலை சிறுத்தை விற்றுருப்பாங்க, ஏன்னா அவங்க கட்சி சின்ன கட்சி. அந்த மாதிரி மொத்தமாக இந்த குளங்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லாத்தையும் விற்று ஒழிச்சது தான் இந்த திராவிட கட்சிகளுடைய செயல். இதெல்லாம் மாற்றணும். நாம் தமிழர் கட்சி வந்து வாங்கினவங்கலாம் யாரா விரட்டி அடிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா, வாங்கினவங்கலாம் 7000 ரூபா வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அதை எப்படியாவது 1 லட்சம் ரூபா வட்டிக்கு வாங்கி கொடுத்து வண்டி வாங்கினவங்க தான், கஷ்டப்பட்டு அந்த இடத்த வாங்கினவங்க தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு இடத்த வாங்கினவங்கள திருத்தி அடிக்கிறதா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி பெரிய சிக்கலில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அதனால தான் எங்கள் அண்ணன் ஒரு முடிவெடுத்தார், இருக்கிற நீர்நிலை ஆதாரங்களை பாதுகாப்போம், புதிய நீர்நிலை ஆதாரங்களை உருவாக்குவோம்னு சொல்லி. நாம் தமிழர் கட்சி எதில் மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாத்துலேயுமே மாற்றம். ஒன்று ஒன்று நாங்கள் செய்கிறதுக்கு யாரையும் செய்வாங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குற கிடையாது. எங்கள் அண்ணன் பல இடங்களில் வேளாண்மை, இயற்கை வேளாண்மை சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து மதுராந்தம்பத்தில் முதல்ல நாங்கள் இயற்கை வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு இடத்துல நாங்கள் இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசு ஊழியர்கள் வரைக்கும் எல்லாரும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைக்கணும்னு எங்கள் அண்ணனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. எல்லாரோடையும் நான் ஃபஸ்ட்டு இந்த பகுதியில் ஜெயிச்சேன்னா என் பிள்ளைங்களை ஃபஸ்ட்டு நான் சேர்ப்பேன், சேர்த்துட்டு தான் ஜெயிச்சதுக்கான பேப்பரை வாங்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நாங்கள் தான் மாற்றம் இருப்போம், நாங்கள் பண்ணிட்டு தான் எதுவாக இருந்தாலும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரோட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வரி நம்மள்கிட்ட வாங்குறாங்க. நம்மள்கிட்ட ரோட் டேக்ஸ் வாங்கிட்டு நேரடியாக டோல்கேட். இந்தியாவில் இரட்டை வரி முறையே கிடையாது, இருந்தாலும் நம்மள்கிட்ட ஒரு முறை வாங்கிட்டு சுங்கசாவடிங்கிற பேரில் நம்மள்கிட்ட அந்த மாதிரி வசூலிக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளை சகிச்சுக்கிட்டு போச்சுறது, இதெல்லாம் நமக்கு ஒத்து போச்சுறது, அதுக்கு தப்பே இல்லைன்னு நம்மளை உருவாக்குறது, இதை தான் திராவிட கட்சிகள். நீங்களாம் என்ன மனநிலையில் வாக்கு செலுத்துறீங்கன்னே தெரியல. இந்த பகுதியில் இந்த குளங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி அதை இந்த பகுதியில் நீங்கள் ஒரு தேமுதிமுக எம்எல்ஏக்கு வாக்கு செலுத்தி இந்த முறை ஜெயிக்க வச்சுருக்கீங்க. எனக்கு இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த மேடைக்கெல்லாம் வர ரொம்ப கூச்சமாக இருக்கும். கூச்சமாக இருக்கும்போது தான் நான் ரொம்ப தடுமாறுவேன், சரி நான் மேடையில் பேசலைன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு நாள் தப்பு தவறி பார்த்தேன், கேப்டன் டிவி பார்த்தேன், திடீர்னு விஜயகாந்த் பேசியிருந்தார், 1 லட்சம் பேர் கை தட்டினாங்க. அன்னைக்கு முடிவெடுத்தேன், இவெல்லாம் இவங்கெல்லாம் பேசி இவ்வளோ பேர் கை தட்டும் போது நம்ம என்ன பேசினாலும் இவங்க கை தட்டுவாங்க அப்படின்னு முடிவெடுத்தேன். அன்னைக்கு தான் நான் மேடைக்கு வர ஆரம்பித்தேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஆனா பாத்தீங்கன்னா ஒரே வாரத்துல அவங்க வந்து டாட்டா காட்டுறாங்க. ஆய்வாளரே நொந்து போய் ஒண்ணு வேலையை விட்டு போயிறாரு, இல்லைன்னா அவங்க கூட அனுசரிச்சு போயிறாரு. இது ஒரு முறை கூட சொல்லி இது இந்த மாதிரி கொலைகள் நடக்குது, நீர்நிலை ஆதாரங்கள் ஆக்கிரமிப்பினால தான் நடக்குதுன்னு சட்டமன்றத்துல ஒரு முறை கூட பேசல. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு செங்கை எம்ஜிஆர் மாவட்டம்னு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறக்காக காஞ்சிபுரம் மாவட்டமா இணைச்சிட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருந்து காஞ்சிபுரத்துல போய் 6 மணி நேரம் 7 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிர்வாக சூழ்நிலையில ஒரே நாளையில அவங்க எதையுமே பண்ணி கொடுக்கறதில்ல. 6 நாள் 10 நாள் அலைய வேண்டியது இருக்கு. இதை பத்தி அவர் சட்டமன்றத்துல பேசினதில்லை. இதை விட சின்ன சின்ன ஊரெல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் பாதாள சாக்கடை திட்டங்கள் இருக்கு, பாதாள சாக்கடை திட்டங்கள் இருக்கு. ஆனா இங்க பாதாள சாக்கடை திட்டம் இல்ல, மொத்த தண்ணியும் போய் அந்த ஏரியில தான் நிக்குது. ஏரி கெட்டு போது அதை தூக்குறதுக்கு அது ரொம்ப அவங்களுக்கு சௌரியமா போயிடுது. இங்க இருக்கிற விவசாயங்களை அழிச்சுட்டாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு பூமியுடைய வரைமுறைப்படியும் இங்க இருக்க தட்பவெப்ப நிலைப்படியும் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இந்த அரசாங்கம் பண்ண பெரிய கொடுமையே, இங்க எந்த கம்பெனியுமே வந்திருக்க கூடாது. தமிழ்நாட்டில் தஞ்சாவூருக்கு அடுத்து அதிகமா விளையக்கூடிய பகுதி இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல அத்தனை கம்பெனிகளையும் வளைச்சு வளைச்சு கொண்டு வந்து இருக்கிறவங்களெல்லாம் அங்க இருக்கிற எல்லாரையும் வெளி மாநிலங்கள்லேருந்து கொண்டு வந்து சூப்பர்வைசராகவும் மேனேஜராகவும் கொண்டு வந்து நிரப்பும் போது நம்ம ஆளுங்களால் வாடகை கொடுக்க முடியாம தான் அந்த குளத்துக்கு போயிட்டாங்க. அந்த குளங்குட்டையில ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரி இது வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு செஞ்ச பெரிய துரோகம். ஒன்று வேலூர் மாவட்டம் இல்லை சிவகங்கை மாவட்டம், இங்கேதான் வந்து உங்க தொழில் கம்பெனிகள் கொண்டு வந்திருக்கணும். அப்படி கொண்டு வந்திருந்தா இந்த சென்னைக்கு இவ்வளவு பெரிய பேரழிவே ஏற்பட்டிருக்காது. இதெல்லாம் சரி பண்றதுக்கு இவங்க பாத்தீங்கன்னா வைங்களேன், அமெரிக்காவில இருந்து ஒருத்தனை கூட்டி வருவாங்க, இங்க அங்கதான் பிச்சை எடுக்கிறவன கூட்டிகிட்டு வந்து ஒரு சட்டையை போடுவாங்க, கோட்டு சட்டையை போட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் வாழ்றதுக்கு முதல் இடத்துல இருக்கு, அடுத்து இன்னொருத்தனை கூட்டிவாங்க, இந்தியா தான் தமிழ்நாடு தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு, இன்னொருத்தனை மூணாவது இடம், இப்படி இவங்க ஆய்வு பண்ணி அறிக்கை வேர்போர்ட்ல வச்சு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இயற்கை முடிவு பண்ணிச்சு இது சுத்தப்படாதுன்னு, அது ஒரு சர்வே எடுத்துச்சு 4 மாசத்துக்கு முன்னாடி. மொத்த பேரும் கஞ்சிக்கு சேர்த்து எத்தனை 1000 கோடி வச்சிருந்தாலும் ஒருவேளை சோத்துக்கு எனக்கிட்ட போன் பண்ணி கேட்டவங்க எத்தனை பேருன்னு எனக்கு தான் தெரியும். அந்த சர்வே எடுத்துக்கு அப்புறம் சொன்னான் இந்தியாவிலே வாழ தகுதியற்ற ஊர் எதுனா சென்னை தான் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி தொடர்ந்து துரோகங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா அந்த தேமுதிக எம்எல்ஏ அண்ணன் அனயபுரேசன் அவர்கள் எம்எல்ஏ மட்டும் கிடையாது, காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய செயலாளர் வேற ஒரு முறை கூட இதுக்கு எதிராக ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ணல. அவருக்கு ஒரே குறிக்கோள் தாங்க, அதுல எங்களுக்கு எல்லாம் பெருமை. இதுவரை விஜயகாந்த் கிட்ட அடி வாங்கின நிருபர் இருக்காங்க, அடி வாங்கின எம்எல்ஏ இருக்காங்க, எங்க எம்எல்ஏ மட்டும் தாங்க அடியே வாங்கல. அடி வாங்கக்கூடாதுங்கிற மட்டும் தான் அவர் கொள்கை, ஆனா அவர் பக்கத்துல இருப்பாரு. நீங்க வேணா பாருங்க, எந்த டிவி என்ன பாருங்க, பக்கத்துல இருப்பாரு அடி வாங்க. அவங்க மனைவி கூட அடி வாங்க வாய்ப்பு இருக்கு, இவர் அடி வாங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ சாதுவா இருந்துக்குவாரு, எங்கேயும் எதுவும் பேச மாட்டார். இவரெல்லாம் தேர்ந்தெடுத்த நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா நான் செஞ்சுட்டேன்னு ஊடகம் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். வாய்ப்படுத்தமைக்கு நன்றி. நாம் தமிழர், நாமே தமிழர்.